அடுத்த வீடியோவை யாரும் பார்க்காம போகாதீங்க. சின்ன வயசில் நம்ம எல்லாருமே சைக்கிளில் இந்த மாதிரி கூடையில் வச்சு நம்மளோட அப்பா மாதிரி தாத்தா மாதிரி எல்லாருமே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த வயசில் இந்த ஜென்ரேஷனில் உள்ள பிள்ளைங்களுக்கு இதை பற்றின எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்மளை அனுபவிச்சிருக்கவும் மாட்டோம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை. இந்த வரிசையில் தாத்தா என்னோடய அப்பா வந்து தன்னோட பேரனை வந்து இந்த மாதிரி சைக்கிளில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் கூட வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடக்கடையாக தேடி ஒரு இடத்துலையுமே இது கிடைக்கல. ஆனாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு என் பேரனே நான் இதை கூட்டிகிட்டு போய் இந்த அனுபவத்தை உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சைக்கிளில் இந்த மாதிரி கூடையை வந்து நாகர்கோவில் ஃபுல்லாக தேடி கடைசியில் இந்த கூடையை கண்டுபிடிச்சி வாங்கி டெய்லி காலையில் பேரனை வச்சு டெய்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அது காலையில் பார்க்கும்போது அந்த சந்தோஷம், அவருக்கு முகத்துலேயும் அப்படி ஒரு சந்தோஷம், பேரனோட சமூகத்துலேயும் அப்படி ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் உங்களோட வாழ்க்கையில் இருந்திருக்கா, உங்களோட முன்னாடி அனுபவங்கள் சின்ன வயசில் இருந்திருக்காங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி சைக்கிளில் எங்கள் அப்பா என்னை வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தார். உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா இந்த மாதிரி யாராவது கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.